எக்ஸல் சூப்பரில் ஆயில் எப்படி மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த டோரை கழட்டிக்கிங்க. இங்கே ஒரு ஸ்க்ரூ வரும், இங்கே ஒரு ஸ்க்ரூ வரும், ரெண்டு ஸ்க்ரூ கழட்டிட்டு டோரு கழட்டினீங்கன்னா கழட்டுனா நெக்ஸ்ட்டு 13 ரிங்ஸ் பாண்டை எடுத்துக்கின்னு கீழே அடியில் போல்டு போல்டு பார்த்தீங்களா, இந்த போல்டு கழட்டிக்கிங்க. இந்த போல்டு கழட்டினா ஆயில் ட்ரை ஆயிரும். நெக்ஸ்ட்டு இந்த மூடி கழட்டிக்கிங்க. கையில் வந்தால் கையில் கழட்டிக்கிங்க, இல்லை கட்டிங் பிளேயர் போட்டு கழட்டிக்கிங்க. கழட்டிட்டு போல்டு பாருங்க, போல்டு பாருங்கள். இதில் இந்த மாதிரி வாஷர் பண்ணும், ஆயில் போல்டுக்கு வாஷர் இல்லைன்னா லீக் ஆகும். ஆயில் வாஷர் போட்டு டைட் பண்ணணும். டைட் பண்ணும்போது டைட் பண்ணிவிட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். இதில் ஆயில் ஊற்றணும், ஆயில் ஊற்றிக்கலாம். 350 ml ஊற்றினா போதும்.